ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். I bring my loving greetings once again to you in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தருடைய நாமத்தினாலே சென்ற பகுதியில் நாம் சற்று ஆழமான கண்ணோக்கத்தில் பார்த்துக்கொண்டு வந்தோம். Even in our last program we saw in depth about a certain thing. வெளிப்பாடுகள் என்கிற தன்மைக்கு தேவை ஆவிக்குரிய கண்களிலே ஒரு தெளிவு என்கிறதை பற்றி நாம் அறிந்தோம். We came to know that for a revelation there needs to be a clearness in our spiritual eyes. இந்த ஆவிக்குரிய கண்கள் ஞானத்தின் கண்கள் என்கிற ஒரு காரியத்துக்காகவும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிறது. The spiritual eyes are also been given as the eyes of wisdom in our life. பிலயாம் என்கிற மனிதனுக்கு முன்பதாக நின்ற அந்த தூதனை அறியக்கூடிய அறிவை ஞானத்தின் மூலம் அவன் பெற்றுக்கொண்டான். Through wisdom he came to know that Balaam, that the person who was standing right in front of him, was an angel. இரண்டாவது காரியமாக இந்த ஞானத்தின் கண்களிலே காணப்படக்கூடிய மற்றும் ஒரு தெளிவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We also need to know as a second thing as to what needs to be seen through this eyes of wisdom. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. We can read about this in the book of Daniel chapter 4 and verse 24. அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். I'm going to read that for you. ராஜாவே, அதின் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவரின் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரே நின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியில் நனைவீர். This is the interpretation, O King, and this is the decree of the Most High, which has come upon my Lord the King, that you be driven away from mankind, and your dwelling place be with the beasts of the fields. இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சம்பவத்தை தானியேல் என்கிற தீர்க்கதரிசி முன்னறிந்து சொல்லத் துவங்கினான். Daniel started to know as to what was the thing that was going to happen in the life of this king, and he started to speak about it. அதற்கு முன்பதாக வரைக்கும் ராஜாவினுடைய நிலைமை மகா உன்னதமான ஒரு மனுஷனுடைய நிலைமைக்கு ஒத்ததாக Even till before that the status of that king was in a very high position. Babylon மாகாணத்திலேயே பெரிய விஷயங்களை செய்த ஒரு பெரிய ஒரு ராஜாவாக அவன் காணப்பட ஆரம்பித்திருந்தான். He was seemed to be as a king who had done great and mighty things in the city of Babylon. அவனுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியான காரியங்கள் நடைபெறும் என்கிறது யாரினாலும் நிச்சயமாக கணிக்க முடிகிறது இல்லை. No one would have been able to know or no one would have understood that such a kind of thing was going to take place in that king's life. எவ்வளவு பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி தரைமட்டும் தாழ்த்தப்பட முடியும் என்கிற ஒரு மகாபெரிய ஒரு கேள்வி ஒன்று எழத்துவங்க ஆரம்பிக்கும். There might have been a question that would have risen as to how can such a status come to a person who is in such a high ranking. என்றாலும் கூட இந்த விஷயம் நடைபெறக்கூடிய காரியங்களிலே தானியேலுடைய கண்கள் தெளிவான ஒரு பார்வையின் ஊடாக கடந்து போனது. But in all these things that were going to take place there was a clear vision that Daniel saw. ராஜாவினுடைய எதிர்கால வாழ்க்கையை அவனுடைய கண்களுக்கு முன்பதாய் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்த துவங்கினார். The Lord God started to reveal the future life of the king in the eyes of Daniel. இனி நடக்க போகின்ற சம்பவங்கள் என்ன? What were the things that were going to take place? அவ்வளவு பெரிய மகாராஜா ஒரு பைத்தியக்காரனுடைய நிலைமைக்கு ஊடாக தள்ளப்படக்கூடிய ஒரு தன்மை என்ன? What is the nature of such a big king being pushed to a status where his mind is going to be lost? அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவிதமான மக்களாலும் புறக்கணிக்கப்படக்கூடிய அனுபவத்தை பெறுகிறது எப்படி? How is he going to receive a status in his life where he is going to be rejected by all kinds of people in his kingdom? இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் தானியேலுடைய கண்களுக்கு முன்பதாய் தெளிவாய் காண்பி The Lord God started to show very clearly all these things to the eyes of Daniel. இந்த ஞானத்தின் கண்கள் என்கிறது எதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது? Why is these eyes of wisdom being given in our life? எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றின் ஆழ்ந்த விஷயங்களை நீங்களும் நானும் புரிந்துகொள்கின்றோம். In order for us to know all the future plans in depth. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த காலங்களைப் பற்றி பேசுகிறது எளிது. It is very easy for us to speak about what is happening right now in a person's life. ஒருவேளை கடந்த காலங்களைப் பற்றி நாம் வெளிப்படுத்துகிறது It is very easy for us to reveal about what things happened in the past. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காரியங்களை பற்றி பேசுகிறது என்பது கடினம். But it is very difficult for us to foretell as to what is going to come after this. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உரிமையை தருகிறேன் என்று சொல்கின்றார். The Lord God says that he gives such kind of authority to his children. மற்றவர்களைப் போல ஆண்டவருடைய பிள்ளைகள் காணப்படக்கூடாது. The children of the Lord should not seem like the others in this world. இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களின் ஆழ்ந்த பரிமாணங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொள்ள வேண்டும். They need to understand each and everything in depth about the things that are going to come after this. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எப்படி இனி வரப்போகின்ற விஷயங்களைப் பற்றி பேசினாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளும் பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். While the Lord Jesus Christ was in this world as to how he spoke about the things that were going to take place, in that same way he expects that even his children need to speak about the future things. இந்த
நேபுகாத்நேசாருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான காரியங்கள் உருவாக்கப்பட்டதா என்று பார்த்தால் அது அப்படியே நடந்தது என்று நாம் பார்க்கின்றோம். We can see that if there's such a kind of thing happened in the life of this king Nebuchadnezzar, it took place just like that. எந்த இடத்தில் மனுஷனால் அந்த மனிதன் அந்த ராஜா புகழப்பட்டாரோ அதே இடத்தில் அவன் தரை மட்டும் தாழ்த்தப்பட துவங்கினான். Where in which place this king was exalted to a high position, in that same place he was put down. காலங்களும் நேரங்களும் அவன் மேல் கடந்து போகக்கூடிய அளவுக்கு அவனுடைய அறிவு அவனுடைய புத்தி அவனுடைய வாழ்க்கையில் திரும்ப வரவே இல்லை. Till times and seasons passed over him, he did not get back his knowledge or senses. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தெளிவான பார்வை உள்ளவர்களாய் காணப்படுகிறது இந்த உலகத்திலே இந்த கடைசி காலத்திலே மிகவும் அவசியம். It is very important for us to have a clear vision about all things that are going to take place just like the word of the Lord tells us. ஊழியங்களை பற்றியான எதிர்கால திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is very important for us to know the future about the ministry. உலகத்தை பற்றியான எதிர்கால திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We need to know about the future of this world. நம்முடைய எதிர்கால வாழ்க்கையினுடைய திட்டங்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand about the future plans of our own life. இனி சாத்தானுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்கிறது நாம் கண்டுகொள்ள வேண்டும். We also need to find out as to what are the future plans of the devil. அந்திக்கிறிஸ்துனுடைய வருகையின் காலத்தில் உருவாக்கப்படக்கூடிய தன்மை என்ன என்கிறது நாம் அறிய வேண்டும். We need to know as to what is the nature of the things that are going to come during the time of the Antichrist. இவைகளுக்கு தேவை ஞானத்தின் கண்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. The word of the Lord says that for this all this we need the eyes of the wisdom. ஒருவன் ஞானமுள்ளவனாய் காணப்படும் பொழுது மட்டுமே ஆண்டவராகிய தேவன் அவனோடு கூட பேச துவங்குகின்றார். Only when a person is seen to have wisdom is when that the Lord God starts to speak with him. தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஞானத்தை பயன்படுத்த துவங்கினார். Daniel started to operate in wisdom in his life. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலமாய் சொல்லப்பட்ட இனி எதிர்கால திட்டங்களை பற்றி தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே கருத்தாய் கண்டுகொள்ள துவங்கினார். Daniel started to find out very cleanly as to what were the things that were spoken in the book of Jeremiah in his life. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் எதிர்கால திட்டங்களை ஆண்டவராகிய தேவன் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். That is the reason as to why that the Lord God started to speak very clearly about the future plans to Daniel. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்க போகிறது? How is the time is going to be that are going to come? அந்த காலத்திலே நிகழ்த்தப்படக்கூடிய பயங்கரங்கள் என்ன? What are the terrible things that are going to take place? அவன் ஆரம்ப காலகட்டங்களிலே காணப்பட்ட தானியேலுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை கர்த்தராகிய தேவன் தெளிவாய் பேச துவங்க ஆரம்பித்தார். The Lord God started to speak very clearly about all these kinds of things to Daniel who was seen in the former days. ஞானத்தின் கண்கள் நம்முடைய வாழ்க்கையிலே திறக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் சகல விஷயத்தின் ஆழங்களையும் நாம் புரிந்து கொள்கின்றோம். Only when the eyes of wisdom are being opened in our life are we able to see everything in depth. இரண்டாவது காரியமாக இந்த ஞானத்தின் கண்களுக்கு அடுத்து ஒரு விஷயம் எப்படிப்பட்ட பரிமாணங்கள் கொடுக்கப்படுகிறது என்று பாருங்கள். We need to see as to what is the next thing that has been given for this eyes of wisdom. இதை 1 ராஜாக்களின் புத்தகம் 22வது அதிகாரம் 19 முதல் 22 வரை நாம் வாசிக்கலாம். We could read about this in the book of 1 Kings chapter 22 verses beginning from 19 to 22. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கேளுங்கள். I'm going to read that for you. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடத்தில் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் இருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படி அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாயிருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ போய் போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். Micah said, therefore hear the word of the Lord. I saw the Lord sitting on his throne and all the host of heaven standing by him on his right and on his left. The Lord said, who will entice Ahab to go up and fall at Ramoth Gilead? And one said this while another said that. Then a spirit came forward and stood before the Lord and said, I will entice him. The Lord said to him, how? And he said, I will go out and be a deceiving spirit in the mouth of all his prophets. Then he said, you are to entice him and also prevail. Go and do so. கர்த்தருடைய வேத புத்தகத்திலே இந்த சம்பவம் நிகழ்த்தப்படுகிறதற்கு முன்பதாக பரம சேனைகளுக்கு முன்பதாக இவைகள் எல்லாம் தீர்ப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். In the word of the Lord, even before all these things could take place, we can see that all this has been planned in the host of heaven. இந்த உலகத்திலே ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாக அவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலே
தீர்மானம் செய்யப்படுகிறது. Even before a thing can be formed in this world, everything is being determined in the kingdom of heaven. ஆகாப் என்கிற மனிதன் இன்னும் போய் யுத்தத்தின் ஊடாக கடந்து போகவில்லை. Ahab had still not gone through the battle. இன்னும் அங்கே காணப்படக்கூடிய தீர்க்கதரிசிகள் பொய்யின் வார்த்தைகளை அவர்கள் பேசவில்லை. Even right now the prophets are not speaking the deceiving things to him. அந்த இடத்திலே போய் ஆகாப் என்கிற மனிதன் போய் விழுந்து சாகக்கூடிய ஒரு காரியம் இன்னும் அந்த உலகத்தில் உருவாக்கப்படவில்லை. In the world, King Ahab going and dying has still not been formed over there. என்றாலும் கூட இந்த விஷயம் முன்பதாகவே பரலோக ராஜ்யத்திலே தீர்மானம் செய்யப்படுகிறது. But in spite of all these things, this thing was even before that spoken in the host of heaven. இந்த காரியங்களிலே பேசப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய நிலைமைகளை நாம் பார்க்க வேண்டும். We need to look at the status of each and every person who were involved in this. அந்த இடத்திலே இருக்கக்கூடியவர் நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் ஆண்டவராகிய தேவன். The most center person in that situation was the Lord God. சுற்றிலும் பரம சேனையின் திரள் முழுவதும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். We can see that the host of heaven was standing surrounding him from all sides. இன்னொரு பக்கத்திலே பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். We can also see that on the other side even the host of the evil spirits were standing over there. இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கு அந்த பொல்லாத ஆவிலே ஒன்று நின்று பதில் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. We can also see that an evil spirit was answering to everything that they were speaking about. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன? What is the most important thing that we can learn from this? தேவனுடைய ஆதினத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கும் திட்டங்களுக்கும் எல்லா ஆவிகளும் கட்டாயம் கட்டுப்பட்டே தீர வேண்டியது அவசியம். It is very important for all spirits to be under the authority of everything that has been proceeded from the kingdom of the Lord. அது ஒருவேளை தேவனுடைய தூதர்களாக இருக்கலாம் அல்லது ஒருவேளை பொல்லாத ஆவிகளாகவும் இருக்கலாம். Maybe it is the angel of the Lord or it can also be the evil spirit. ஆவிகள் எல்லா விதமான காரியங்களும் தேவனுடைய திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் உட்படுத்தப்பட்டதாகவே இயங்க வேண்டியது அவசியம். It is very important that each and everything are under the authority and under the control of the Lord God's plan. அந்த பரம சேனையின் திரள் கூட்டத்திலே எல்லா விதமான தூதர்கள் பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொல்லாத ஆவிகள் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். In the host of heaven everyone was standing the Lord Jesus Christ his angels and also the evil spirits and every kind of people. அதிலே ஆச்சரியப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். I need to tell one thing that is very surprising in that. இந்த தரிசனத்தை கண்ட மிகாயா என்கிற மனுஷனுடைய கண்களும் அந்த இடத்தை பார்த்துக் கொண்டிருக்க துவங்குகிறது. The eyes of Mihaha who saw this vision also was seeing at that host of heaven. அங்கே நடக்கக்கூடிய காரியங்கள் அவனுக்கு முன்பதாக வெளிப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறது. All the things that were taking place over there was revealed to him. அப்படியானால் கண்கள் திறக்கப்பட்ட அனுபவம் வாய்ந்த மனிதனுக்கும் இந்த மாதிரியான இடங்களிலே ஆண்டவராகிய தேவன் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியை வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். If that is so then the Lord God gives a most important place for the eyes of a person who has been enlightened in such kind of situations. ஆண்டவராகிய தேவனுடைய ஆதினத்திலே செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவராகிய தேவனால் கண்கள் திறக்கப்பட்ட மனிதனுக்கு கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகின்றார். Everything that takes place in the former days of the Lord God it has been revealed to the person whose eyes have been opened by the Lord God. இவைகளை மிகாயா என்கிற தீர்க்கதரிசி தன்னுடைய கண்களினால் சொந்த கண்களினால் பார்க்க துவங்குகின்றான். The prophet Mihaha started to see all these things with his own eyes. அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நடைமுறைகளையும் அவருடைய கண்கள் பிரத்யட்சமாய் பார்க்கிறது. His eyes were able to see clearly everything that was taking place over there. ஆகவேதான் சிதேக்கியா என்கிற அந்த தீர்க்கதரிசிகளின் தலைமையான தீர்க்கதரிசி வந்து மிகாயாவினுடைய கண்ணத்திலே அறைந்த பொழுதிலும் கூட தான் கண்ட தரிசனங்களை தெளிவாய் அவன் பேச துவங்குகின்றான். That is the reason as to why when the higher priest the Zedekiah came and hit him on his cheek he was able to tell very clearly as to what was the vision that he saw. தான் கண்டதை எந்த தடுமாற்றம் இல்லாமல் சொல்கிறதுக்கு காரணம் அவன் பிரத்யட்சமாய் அந்த காரியங்களை பார்க்க துவங்க ஆரம்பித்திருந்தான். Because he saw everything very clearly without any hindrance or very stumbling he spoke about as to what he had seen. கண்கள் திறக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட விசேஷித்த அனுபவங்களை தருகிறேன் என்று சொல்கிறார். The Lord God says that he gives such kind of spiritual experiences to those whose eyes have been opened. இந்த ஞானத்தின் கண்கள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படும் பொழுது இனி உலகத்தில் நடைபெறக்கூடிய காரியங்களை முன்பதாகவே நாம் கண்களினால் காணக்கூடியவர்களாய் விளங்குகின்றோம். When these eyes of wisdom are being opened in our eyes we are able to see as to what is going to take place in this world even beforehand. கர்த்தராகிய தேவன் இந்த காரியங்களை பற்றி தீர்ப்பிடக்கூடிய அந்த இடத்திலேயே நம்முடைய கண்கள் அவைகளை தெளிவாய் பார்க்க துவங்க ஆரம்பிக்கிறது. Our eyes start to see all these things very clearly in the place where all this has been planned by the Lord God. தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடியவர்கள் ஒன்றையும் அறியாதவர்களாய் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமல்ல. It is not the desire of the Lord that we who are the children of the Lord be present without knowing anything about it. கர்த்தருடைய திட்டங்களையும் சித்தங்களையும் வரப்போகின்ற காரியங்களை பற்றியான அறிவையும் தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டும் என்கிறதே தேவனுக்கு பிரியம். It is the desire of the Lord that his children know about his plans
happens and what are going to take place in the future. இந்த கடைசி கால கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நல்ல பங்கு இதுதான். This is the good portion that the Lord God wants to give for the Christians who are the end time believers. அவர்கள் கடைசி கால கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சித்தங்களை எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாய் பிரத்யட்சமாய் பேசக்கூடியவர்களாய் விளங்க வேண்டும். They need to be people who are as end time Christians are able to speak about each and everything that is going to take place in this world to the people who are present over here. கர்த்தருடைய சித்தம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று சொல்லி தடுமாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் அல்ல. You should not be a Christian who is stumbling as to not knowing as maybe this is the plan of the Lord or maybe it is not. இதைத்தான் கர்த்தர் செய்ய போகிறார் என்கிற ஒரு விஷயத்தை தீர்மானமாய் அவன் பேச துவங்குகின்றான். He starts to speak very clearly that this is what the Lord is going to do. ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக அறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் அதை பற்றி எவ்வளவேனும் சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது இல்லை. Once when we start to understand a thing very clearly there is not even a single doubt about it. கர்த்தர் அதைத்தான் இந்த கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான ஒரு சுதந்திரமாக தருகின்றார். This is what the special kind of freedom that the Lord God gives to the end time Christian. ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள திட்டங்களை புரிகிறது மட்டுமல்லாமல் அவைகளுக்கு ஜனங்களை தப்புவிக்க கூடிய ஒரு மனிதராகவும் விளங்குகின்றார். Not only being able to understand the holy plan of the Lord but also being able to set the people free from all the things that were going to take place. அவைகளை பற்றி தான் வெளிப்பாடுகளை ஜனங்களோடு கூட அவன் பேசி ஜனங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை குறித்து எச்சரிக்கை துவங்க ஆரம்பிக்கின்றான். With a great revelation he starts to speak to the people about the things that are going to take place and he also warns them about the coming days. ஆகவே பழைய கால கிறிஸ்தவர்களை போல இந்த கடைசி கால ஊழியம் காணப்படுகிறது இல்லை. The end time ministry does not seem like the older days Christians. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கிருபைகளை தருவார் என்கிற ஒரு பிரசங்கமாய் அல்ல. It is not going to be a message where you say that the Lord God is going to bless, the Lord is going to give you his grace. வரக்கூடிய எல்லாவிதமான காரியங்களையும் தெளிவாய் உணர்ந்து அவைகளை தீர்க்கமாய் அவன் அறிவிக்க துவங்குகின்றான். He starts to understand each and everything that is going to come and he's going to speak very clearly about it. அதற்கு தேவை தெளிவான பார்வை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. The word of the Lord says that he needs a very clear vision for that. அதற்கு ஆவிக்குரிய கண்கள் பிரகாசிக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். The Lord God says that in order for that to take place our spiritual eyes needs to be enlightened. சகலத்தையும் அறியக்கூடிய ஞானம் அவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord God says that he needs to have a wisdom in which he knows about everything. ஞானம் உள்ளவனுக்கு தான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய எல்லாவிதமான கிரியைகளையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். The Lord God reveals all kinds of deeds to those who have his wisdom. ஆகவே இந்த ஞானத்தின் கண்கள் நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். So it is very important for us to pray for these eyes of wisdom to be opened in our life. இந்த ஞானத்தின் கண்கள் திறக்க ஆரம்பித்தால் அடுத்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். We need to see as to what is the next thing that takes place when these eyes of wisdom are being opened in our life. இதை குறித்து ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 14வது அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் வாசிக்கலாம். We can read about this in 1 Kings chapter 14 verses beginning from 4 to 6. அதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் கேளுங்கள். I'm going to read that for you. அப்படியே யெரொபெயாமின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்களடைந்து பார்க்க கூடாதிருந்தான். கர்த்தர் அகியாவினிடத்தில், இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியாயிருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்னின்ன பிரகாரமாய் சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார். ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறது என்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். Jeroboam's wife did so and arose and went to Shiloh and came to the house of Ahijah. Now Ahijah could not see for his eyes were dim because of his age. Now the Lord had said to Ahijah, Behold, the wife of Jeroboam is coming to inquire of you concerning a son, for he is sick. You shall say thus and thus to her. For it will be when she arrives that she will pretend to be another woman. When Ahijah heard the sound of her feet coming in the doorway, he said, Come in, wife of Jeroboam. Why do you pretend to be another woman? For I am sent to you with a harsh message. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் யெரொபெயாமினுடைய மனைவி அகியா என்ற தீர்க்கதரிசி நோக்கி கடந்து வருகின்றார். In the word of the Lord we can read that Jeroboam's wife is coming towards the prophet. அந்த இடத்திற்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் அகியாவினுடைய கண்கள் அவனுடைய கண்கள் இருளடைந்து போயிருக்கிறது நாம் பார்க்கின்றோம். When she was going to come into that place we can see that the eyes of Ahijah were dim. அந்த இடத்திலே அவனால்
அவனால் எந்த விதமான காரியத்தையும் பார்க்க கூடாதவனாய் கண்களிலே குருட்டாட்டம் உள்ளவனாய் காணப்பட ஆரம்பித்திருந்தான். He had started to not being able to see anything and he was partially blind. ஆனால் கர்த்தராகிய தேவன் முன்பதாகவே தீர்க்கதரிசியோடு கூட பேச ஆரம்பித்திருந்தார். But the Lord God had started to speak with this prophet even before that. உள்ளே வரக்கூடியது யார் என்கிறதை பற்றி கர்த்தர் சொன்னார். The Lord told him as to who was going to come inside. அவர்கள் எப்படியாய் வர போகிறார்கள் என்பதை பற்றி சொன்னார். The Lord told him as to how she was also going to come in. என்ன காரியத்தை கேட்கும்படி வர போகிறார்கள் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார். The Lord God had already spoken to him as to what reason or for what they were going to come. அவள் உள்ளே நுழைந்த உடனே இந்த மனிதன் அவளுடைய பெயரை சொல்லி அழைக்கின்றார். As soon as she entered in, this person called her by name. என்ன காரியமாய் நீ இந்த இடத்திற்குள்ளாக வந்திருக்கிறாய் என்பதை பற்றி அவர் பேசினார். He started to speak to her as to what regarding what he had come over there. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது வரக்கூடிய மனிதர்களை பற்றி எளிதாக நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். The word of the Lord very clearly speaks to us saying that we will be able to know about the person who are going to come. இந்த கடைசி காலத்திலே சாத்தான் கூட அநேகமான வேஷத்தை தரித்துக்கொண்டு நம்மை ஏமாற்றும்படியாய் கடந்து வருகின்றான். In these last days the devil comes in different forms in order to deceive us. நல்ல மனிதர்களை போல நல்ல ஒரு ஹைலி எஜுகேட்டடான ஒரு மனிதனை போல நமக்கு முன்பதாய் கடந்து வருகின்றான். He comes right in front of us as a very good person, as a very highly intellectual educated person. எல்லாவிதமான காரியங்களையும் தெரிந்தவனை போல ரொம்ப நேர்த்தியான ஒரு பரிமாணத்தோடு கூட காணப்படக்கூடிய மனிதனை போல நமக்கு முன்பதாய் வருகின்றான். He comes right in front of us as a person who knows everything very well and as a very good one. அவனை சாத்தான் என்று சொல்லியே நீங்களும் நானும் இனம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவன் வருகின்றான். He comes in such a manner that you and I will not be able to identify him as the devil. அவன் மூலமாய் பேசுகிறது பிசாசுனுடைய வார்த்தைகள் என்கிறதை பற்றி நாம் அறிய முடியாத அளவிற்கு திறமையாய் தெளிவாய் நம்மோடு கூட பேச துவங்குகின்றான். With great intellectual he comes right in front of us that you and I will not be able to see that the spirit that is speaking through him is of the devil. அநேகம் விதமான ஆவிக்குரிய மனிதர்களுடைய வாழ்க்கையின் மூலம் இப்படிப்பட்ட விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். I have heard about such kind of incidents taking place through so many spiritual people. இப்படிப்பட்ட அநேகம் விதமான ஜனங்கள் வந்து எப்படித்தான் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வஞ்சித்தார்கள் எங்களுக்கு தெரியவில்லை ஐயா என்று சொல்லுவார்கள். Many of them used to come and tell us as to we do not know as to how such a kind of people came and they deceived our spiritual life. அவர்கள் வார்த்தையை எதிர்த்து பேச கூட எங்களால் முடியவில்லை என்று சொல்லுவார்கள். They used to say that we were unable to oppose their word. கடைசி காலத்திலே சாத்தான் பட்சிக்கக்கூடிய ஓநாயை போன்ற உள்ளத்தோடும் வெளியே ஏமாற்றக்கூடிய சுரூபத்தோடும் கடந்து வருகின்றான். In these last days the devil comes in like a devouring wolf and as a person who is deceiving on the outside. ஞானத்தின் கண்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசமாய் இருந்தால் மட்டுமே அவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். Only when the eyes of wisdom are enlightened in our life will be able to know the things of the devil. ஏரோது என்கிற மன்னனை பார்த்து ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். The Lord God looked at King Ahaz and he said one word. இந்த பகுதியிலே காணப்படக்கூடிய எல்லாவிதமான பரிசுத்தவான்களுடைய சாவு இந்த நாட்களிலே உருவாக்கப்பட போகிறதில்லை என்று சொல்லி அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். The Lord God told him go and tell to that fox that the death of all the saints who are present in this area is not going to take place right now. அவனுடைய சுபாவம் நரிக்கோத்த சுபாவம் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் தெளிவாய் பார்க்க துவங்க ஆரம்பித்திருந்தார். The Lord God started to see very clearly that his nature was similar to that of a fox. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே இந்த கடைசி காலத்தில் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் நீங்களும் நானும் அறியாத பரிமாணத்தில் வருகிறது. You children of God who are listening to this program even right now, in these last days deceiving spirits are coming in such a manner that you and I will not be able to identify it. இதை அறியும்படி ஞானத்தின் கண்கள் உங்கள் வாழ்க்கையை திறக்கப்பட வேண்டியது அவசியம். In order for you to know about this, it is very important for your spiritual eyes, eyes of wisdom to be opened in your life. ஞானமுள்ளவனோடு கூடவே ஆண்டவராகிய தேவன் காரியங்களை தெளிவாய் வெளிப்படுத்துகின்றார். The Lord God reveals things very clearly to the person who is filled with wisdom. அவனோடு கூடவே ஆண்டவராகிய தேவன் தெளிவான பரிமாணத்தில் பேசுகின்றார். The Lord God speaks very clearly with such a kind of a person. இப்படிப்பட்ட ஞானத்தின் கண்கள் திறக்கப்படும்படி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். We need to pray to the Lord for such kind of eyes of wisdom to be opened in our life. கர்த்தரை நோக்கி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let us close our eyes, look to the Lord in prayer. சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, Our most gracious and loving heavenly Father, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for each and every child of yours who has listened to this word. ஞானத்தின் கண்கள் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் என்கிறதை பற்றி எங்களோடு கூட நீர் கற்பித்து தந்தீர். Lord, you have spoken to us and you have taught us as to how important is the eyes of wisdom for a person. வருகின்ற காலங்களை பற்றி நாங்கள் அறிய வேண்டும் என்று கர்த்தர் நீர் விரும்புகின்றீர். Lord, it is your desire for us to know about the things that are going to come or take place in the future. வருகின்ற காலங்களில் நிகழ்த்தப்படக்கூடிய சம்பவங்கள் என்னது என்கிறதை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். Lord, you desire for us to know as to what are the incidents that are going to take place in the coming days. இந்த உலகத்தில்
பூமியிலே நிகழ்த்தப்படக்கூடிய காரியங்களை பற்றியதான தீர்மானங்கள் பரலோக ராஜ்யத்திலே தீர்ப்பிடப்படக்கூடிய நேரத்திலே அவைகளை தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றேன். Lord, you expect that your children should know as to whatever things that are going to take place in this world when they are being planned in heaven, your children need to be present over there. இந்த காரியத்தின்படியே தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவராக தேவன் ஆசீர்வதிப்பீராக. Lord, according to these things, O Lord, bless your children. அவர்களுடைய ஞானத்தின் கண்களை ஆண்டவரே நீர் திறக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். Lord, in your name, even right now, I pray that let their eyes of wisdom be opened. ஞானமுள்ளவர்களாய் சகல விஷயத்தையும் அவர்கள் புரிந்துகொள்ள ஏற்ற கிருபைகளை நீர் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that right now you give them the grace that they need in order for them to be people filled with wisdom that are able to understand everything. ஞானத்தை பெற முடியாமல் வரக்கூடிய போராட்டங்களுக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray against everything that comes in their life so that they're not being able to receive that wisdom. இன்று முதல் அவர்களை ஞானத்தின் கண்கள் திறக்கப்படும் என்று கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே. In Jesus' most precious name we pray even right now that from this time forward let their eyes of wisdom be open and that they are able to understand everything that is coming in their way. Amen. Amen. ஆண்டவராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த வண்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. Let the Lord God bless each and every one of you in a very special way. இந்த வார்த்தைகளின் இன்னும் ஆழமான காரியங்களின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. Let the Lord God speak to you even in depth about these words. ஜெபத்திலே இன்னும் உறுதியாய் திருத்திருங்கள், கர்த்தர் இன்னும் அநேகம் வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருவார். Stand firm in prayer and the Lord God will give you even more revelation. இவைகளை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். If you want to know more about this, do keep in touch with us. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Let the Lord God bless you. Amen. நேயர்களே, பெங்களூருவில் யங் விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நடத்தும் தீர்க்க தரிசன எழுப்புதல் மாநாடு நடைபெறும் நாள் நவம்பர் 2-5 வரை தினமும் காலை 9 முதல் மாலை 5 வரை நடைபெறும். இடம் மவுண்ட் சியோன் இன்டர்நேஷனல் சபை, பேலேயோ, பெனிகனஹாலி, ஓல்டு மெட்ராஸ் ரோட், பெங்களூரு 56003. தீர்க்க தரிசன தேவ செய்தி பிஷப் ஜான் எஃப் அருள்தாஸ், பிஷப் டாக்டர் பிரான்சிஸ் ஜாக்சன் மற்றும் ப்ராஃபட் வின்சென்ட் மோகன் குமார் அவர்கள். இக்கூடுகைக்கான பதிவு கட்டணம் நபருக்கு ₹350 மட்டுமே. உடனே முன்பதிவு செய்யவும். பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் 22. விண்ணப்ப படிவு கிடைக்கும் இடம் ELS பிரசர் டவுன். மேலும் விவரங்களுக்கு எங்கள் ஊழியர்களின் தொலைபேசி எண்கள் 9035068775 மற்றும் 7411636849. எங்கள் மின்னஞ்சல் முகவரி youngvngs@gmail.com.